எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சமூகத்தில் பத்திரிகையாளன் பங்கு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் மாநில தலைவரும் அறிஞர் அண்ணா தமிழ்நாடு பத்திரிகையாளர் ஒருங்கிணைப்பு சங்கத்தின் மாநில தலைவரும் நம் மக்களின் சத்தம் பத்திரிகையுடைய துணையாசிரியருமான இலசை கணேசன் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்புடன் அழைத்தேன். அரங்க திறப்பு விழாவும் அறிஞர் அண்ணா தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் ஒருங்கிணைப்பு சங்கத்தின் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழாவும் இணைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த விழாவிற்கு மரியாதை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சமுதாயத்தில் பத்திரிகையாளர்களுடைய பங்கு. சமுதாயத்தில் பத்திரிகையாளர் பங்கு நான் எவ்வளோ நேரம் பேசுறது எனக்கே தெரியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசுறீங்களோ அதை விட்டு தான் எனக்கு பேச்சு. நான் மணி நேரம் பேசுகிறேன்னா அவ்வளோ கேட்குறீங்களை பொறுத்து அது அமையும். நம்மெல்லாம் வந்து சிறு பத்திரிகையை பிரதிநிதித்துவப்பட்டவர்கள். சிறு பத்திரிகை தான் நம்மெல்லாம். சிறு பத்திரிகை நடத்துறது ரொம்ப கஷ்டம். நம்ம தோழர் பிரதேசன் அவர்கள் எடுத்து சொன்னாங்க, சாதாரண விஷயம் இல்லை. சிறு பத்திரிகை நடத்துறதுல ரெண்டு அம்சங்கள் இருக்கு. ஒன்று ஒத்தேல நின்று தானா பத்திரிகை நடத்துறது, அவரே ஆசிரியர், அவரே எடிட்டர், அவரே அச்சுக்கோப்பவர், எல்லாமே நிருபர், அவரே எல்லாமே அவராக நின்று பேர பாடுபட்டு நடத்துறது. அப்படி நடத்தினாலும் சிரமந்தாங்க. இன்னொன்று தெரிஞ்சவங்க நண்பர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய சிறுபத்திரிகை, அதுவும் சிரமந்தான். ஒரு பக்கம் டிஜிட்டல் ஊடகம், இன்னொரு பக்கம் காட்சி ஊடகம், இன்னொரு பக்கம் அச்சு ஊடகத்திலே மெகா ஊடகம், நடுத்தர ஊடகம், இதுக்கு கீழே நாம் இருக்கோம். இப்போ சிற்றரும்பு கூட்டத்தில் சிறு குழு நெளிவதை போல் நாம் நெளிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் தாண்டி நாம் எப்படி தாக்குப்பிடிச்சி நடத்துறது, நிற்க முடியுமா? நிற்க முடியும், இவர்களோடு போட்டி போட முடியும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கணும். எப்படி நிற்க முடியும், எப்படி தாக்குப்பிடிக்க முடியும்? சமுதாயத்தின் அக்கறையோடு, சமுதாயத்தை புரிந்து கொண்டு, சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற ஒரே குறிக்கோளாக நாம் செயல்பட்டால் நாம் தான் நிற்க முடியும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சமுதாயம்னா என்ன, பிரச்சனைனா என்ன, சமுதாய பிரச்சனைனா என்ன, மூணையும் பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம சமுதாயத்துக்காக பாடுபட முடியும், பாடுபட முடியாது. முதல்ல பிரச்சனை என்ன என்னன்னு வருவோம். எல்லாரும் நாள்தோறும் காலையிலிருந்து தூங்குற வரைக்கும் நாள்தோறும் பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கோம். நல்லா சொல்ல போனால் தூங்குற போது கூட கனவுல பிரச்சனை சந்திக்கிறோம். அப்போ 24 மணி நேரமும் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனைனா என்ன, அது எங்கிருந்து வருது, யாருக்காவது தெரியுமா? பிரச்சனைன்னு தெரிஞ்சா தான் சமுதாய பிரச்சனைக்கு போக முடியும். பிரச்சனைனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு. எல்லாருக்கும் சிந்தனைன்னு ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு, ரெண்டு ஒன்று தான். சிந்தி மனசுங்கிற ஒரு இடம் இந்த உறுப்பில் எங்கேயுமே கிடையாது. இருதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, தலை இருக்கு, கண் இருக்கு, காய் இருக்கு, மனசுங்கிற ஒரு பகுதி எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஆனால் மனம்னு சொல்றவன் மூளை சிந்திப்பதைத்தான், சிந்தனையைத்தான் மனம் என்று சொல்கிறோம்.
இந்த நாமம் அல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப மனம் ஒன்றை விரும்பும், மனதுக்கு ஒன்று தேவைப்படும். எல்லா மனசுக்கும் உண்டு, எனக்கு உண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. எல்லாருடைய மனமும் எதையாவது மனம் ஒரு தேவையை நாடும். என்னாகும், அந்த இடத்துல வெற்றிடையா போகும், கிடைக்கல. அந்த வெற்றிடத்துக்கு பேர் தான் பிரச்சனை. என் மனம் எதை விரும்புதோ, எது நமக்கு தேவைப்படுதோ, அது எங்க கிடைக்கலையோ, அது பிரச்சனையாக மாறுது. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். அப்போ எப்படி சொல்றது அப்படின்னா, மனம் விரும்புவதை, நமக்கு தேவையானதை கிடைக்காமல் எது தடுக்கிறதோ, யாரு தடுக்கிறா அப்படி நமக்கு தெரியணுமா வேண்டாமா, அதுதான் பிரச்சனைக்கு தீர்வு. பிரச்சனைங்கிறது நமக்கு கிடைக்காததுனுடைய விளைவு. தீர்வுங்கிறது எது தடையா நீக்கி அப்படிங்கிறது தீர்வு. இதை நாம நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனைகள்லாம் ரெண்டு வகையான பிரச்சனை இருக்கு. ஒன்று தனிநபர் பிரச்சனை, அன்றாட சந்திக்கிறோம். இன்னொன்று சமுதாய பிரச்சனை. இந்த தனிநபர் பிரச்சனைக்கும் சமுதாய பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கா, அல்ல ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லையா? கண்டிப்பாக தொடர்பு இருக்கு. அப்போ தனிநபர் பிரச்சனை அத்தனையும் சமுதாய பிரச்சனையினுடைய அங்கம். சமுதாய பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த தனிநபர் பிரச்சனையும் இல்லை. அப்போ தனிநபர் என்பவர் யார்? நான் யார்? இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம். கோடிக்கணக்கான மக்களில் நான் ஒரு பிரதிநிதி. அதே மாதிரி தான் பிரச்சனையும் சமுதாய பிரச்சனையினுடைய ஒரு அங்கம். இதை நம்ம வந்து சொல்லிடுவோம். அடுத்த பிரச்சனையை பார்த்துட்டோம், பிரச்சனைக்கு தீர்வும் பார்த்துருக்குறோம். சமுதாயம்னா என்னன்னு பார்க்கணும். சமுதாயம்னா என்ன? நூற்றுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்தை நாங்கள் தூக்கி நிறுத்தப் போகிறோம். பத்திரிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்தை நாங்கள் தூக்கி நிறுத்தப் போகிறோம். சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ எல்லா அறிஞர்கள் வாயிலும், அரசியல்வாதிகள் வாயிலும், சாதாரண அன்றாட காட்சியில் வாயிலும் வாயில் வரக்கூடிய சொல் சமுதாயம். யாராவது சமுதாயம்னா என்னன்னு சொல்லணும். சமுதாயம்னா என்ன? பல பேர் சொல்கிறாங்க சமுதாயம்னா கூடி வந்தால் சமுதாயம். விலங்குகள் கூட தான் கூடி வருது, அது சமுதாயம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விலங்குகள் கூடி வாழும், அது விலங்கு கூட்டம். ஏன் சமுதாயம் சொல்கிறாங்க? முக்கியமான கேள்வி. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ மக்கள்லாம் கூடி வாழ்ந்தால் அதுக்கு ஒரு சமுதாயமா? மக்கள் ஏன் கூடி வாழ்கிறாங்க? விலங்குகள் கூடி வாழ்வதற்கும் மனிதர்கள் கூடி வாழ்வதற்கும் என்ன வித்தியாசம் தெரியணும் வேண்டாம். நீ தெரிஞ்சா தான் சமுதாயம் என்னன்னு தெரியும். அப்போ ஆதி மனிதன் வேட்டையாடுறான். வேட்டையில் விலங்குக்கும் மனிதனுக்கும் வேட்டை. இவன் செத்தா அதுக்கு ஏறான், அது செத்தா இவனுக்கு ஏறான். யார் யார் ஜெயிக்க முடியாது. அப்போ முதன் முதலில் குரங்கு தான் கல்லை எடுத்து பயன்படுத்தி, அதனால தான் வேட்டையில் அது பெரிய வகையெல்லாம் ஜெயிக்க முடியும். அப்போ கல் என்பது ஒரு கருவி. அந்த கல்லை தொடர்ந்து பயன்படுத்துகிற போது அந்த கருவி செதுக்கி பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் கம்பு பயன்படுத்துகிறாங்க, தடியை பயன்படுத்துகிறாங்க, வில்லை பயன்படுத்துகிறாங்க, வேலை பயன்படுத்துகிறாங்க. இது கல்லினுடைய வளர்ச்சி. அப்புறம் மனிதன் பிழைச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் உழைப்புக்கு மாறும். அப்போ உற்பத்தி கருவிகளுடைய உதவியுடன் உழைப்பில் ஈடுபடும் மனித கூட்டத்திற்கு பேர் சமுதாயம். வெட்டியாக கூடுற கூட்டத்துக்கு ஒரு சமுதாயம் கிடையாது. உற்பத்தி கருவிகள் மூலம் உழைப்பால் ஒருங்கிணைந்த சமுதாயம், ஒருங்கிணைந்த கூட்டம். அந்த உழைப்பு மட்டும் இல்லைன்னா மனுஷன் கூடிய வாழ முடியாது. உழைப்புலாம் எப்படி கூடி வாழ்றது? சும்மா அரட்டை அடிக்கிறதா? அதனால கூடி வாழ அது சமுதாயமாக. சமுதாயம் என்பது உழைப்பால் உருவானது, உற்பத்தியால் உருவானது, உழைப்பு கருவி உற்பத்தியால் உருவானது சமுதாயம். அப்ப சமுதாயத்தின் அடிப்படை எது? வழக்கு கேட்டீங்கன்னா சமுதாயத்தினுடைய அடிப்படை எதுன்னா சாதி அடிப்படை, சிலவற்றை கேட்ட பண்பாடு அடிப்படை, சிலவற்றை கேட்ட மொழிதான் அடிப்படை. இதெல்லாம் பக்க கிளையதான், அடிப்படை இது அல்ல. ஏன்னா சாதி இல்லாமல் இந்த சமுதாயம் வாழுமா, இயங்குமா?
எங்கும் வாழும். மதம் இல்லாமல் சமுதாயம் இயங்குமா வாழுமா? இயங்கும் வாழும், வாழ்ந்திருக்கு. மதம் இல்லாமல் வாழ்ந்திருக்கு, சாதி இல்லாமல் சமுதாயம் இருந்திருக்கு. ஆதி மனிதன் வேட்டைக்கு போகும்போது சாதி ஏது, மதம் ஏது, இனம் ஏது, மொழி ஏது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் இயங்கும். ஆனால் உழைப்பு இல்லாமல், உற்பத்தி இல்லாமல் இந்த சமுதாயம் இயங்குமா? இயங்க. அப்ப சமூக இயக்கத்தின் அடிப்படை எது? உழைப்பு. எனவேதான் உழைப்பால் இயங்குகிற மக்கள் கூட்டத்திற்கு பெயர் சமுதாயம் என்று பெயர். பத்திரிகையாளர்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சமுதாயம்னா என்னன்னு தெரியணும். உழைப்பினுடைய மதிப்பு புரியும். உழைப்பை தெரியாம, உழைப்பினுடைய மதிப்பை புரியாம சமுதாயம் பற்றி நம்ம எழுதுவதெல்லாம் தீட்டிட முடியாது. காட்சி ஊடகத்தில், டிஜிட்டல் ஊடகத்தில் உழைப்பை தெரியாமல், உழைப்பினுடைய மதிப்பை தெரியாமல் எதையும் கேட்க முடியாது. கார்பரேட் தான் சேவை செய்ய முடியும். சரி, அதுக்கு அடுத்தது இந்த உழைப்பில் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது? ரெண்டு விளைவு ஏற்படுது. ஒன்று உற்பத்தி, இன்னொன்று விநியோகம். மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறோம்? உற்பத்தி பண்ணுறோம், பொருள் உற்பத்தி பண்ணுறோம். பொருள் உற்பத்தி பண்ணி குடல் அடைச்சிடுறோமா? விநியோகிக்கிறோம். அப்போ சமுதாய இயக்கம் என்பது ரெண்டு தான் இயங்குது, ரெண்டு வண்டி சக்கரம் மாதிரி. ஒரு வண்டி சக்கரம் உழைப்பு, இன்னொரு வண்டி சக்கரம் விநியோகம். எனவே இந்த உழைப்பும் உற்பத்தியும் விநியோகமும் இல்லை என்று சொன்னால் சமூக இயக்கம் நடக்காது. ஒரு ஒரு வருஷம் வேண்டாம், ஒரு மாதம் வேண்டாம், ஒரு 10-15 நாடு உலகம் முழுக்க உழைக்காமல் இருப்போம். உலகம் முழுக்க மனிதர்கள் யாரும் உழைக்கிறது இல்லை, அப்படின்னா என்ன ஆகும்? பின்னாடி போவோம், சமுதாயம் பின்னாடி போயிடும். உலகம் முழுக்கும் உழைக்காமல் இருந்தால் அம்பானியும் கிடையாது, அதானியும் கிடையாது, எந்த ஆணியும் கிடையாது. உழைச்சாத்தான். அப்ப உழைப்பும் இருக்கு, மக்கள்கிட்ட இருக்கு, உற்பத்தி இருக்கு, விநியோகம் இருக்கிறது. பிற ஏன் துன்பதேருங்கிற பிரச்சனை வருது? ஒவ்வொருத்தனுக்கு ரெண்டு ரெண்டு கை இருக்கு, எல்லாரும் உழைக்கிறோம், உற்பத்தியை குவிக்கிறோம், எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது, துன்பதேருங்க வருது. ஏன் அந்த பிரச்சனை, துன்பதேருங்கிற பிரச்சனை ஏன் வருது? காரணம் என்ன? உற்பத்தி விநியோகத்தில் ஏற்படுகிற பிரச்சனை. உற்பத்தி ஒருத்தனுக்கு போகுது, உற்பத்தி ஒளி எல்லாருக்கும் போகல, உழைப்பு சுரண்டப்படுகிறது. ஒருத்தர் 100 ரூபாய்க்கு உழைச்சா அவனுக்கு 60 ரூபா கூலி எடுத்துப்பான், 40 ரூபா கொண்டு வருவான். இது பேர் உழைப்பு சுரண்டல். எனவே என்றைக்கு உற்பத்தி தொடங்கியதோ அன்றைக்கு உழைப்பு சுரண்டலும் தொடங்கியது. இந்த உழைப்பு சுரண்டல் ஒரு திக்க வறுமையும், இன்னொரு திக்க மூலதனத்தையும் குவிக்குது. லாபம்ங்கிறது அதான். லாபம்னா என்ன? எந்த தொழில் தொடங்கினாலும் மஞ்சள் கலைச்சி லாபம் போட்டு லாபம்னு ஓட்டணும். ஊர்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உழைப்பு சுரண்டல் அர்த்தம். லாபம்னா என்ன? மூலதன குவியல். உழைப்பு சுரண்டல் இருந்தால் மூலதன குவியல் இருக்கும். மூலதன குவியல் இருந்தால் இல்லாதவன் இருப்பான், இருக்கிறவன் இருப்பான், பிரச்சனை. முதல் பிரச்சனை இல்லாமல் ஒரு திக்கம் குவிய. இந்த சமுதாயம் ரெண்டா பழக்கம். எனவே இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம் பிளவுபட்ட சமுதாயம். சமுதாயம் எப்படி இயங்குதுன்னு சொன்னா, சமுதாயம்னா என்னன்னு சொன்னா, சமுதாயம் பிளவுபட்டு இருக்கிறது, இருகூறாக பிளவுபட்டு இருக்கிறது. என்ன பிளவு? ஒன்று, உழைக்கிற வர்க்கம் சுரண்டப்படுகிறது, சுரண்டுகிற வர்க்கம் மூலதனத்தை குவிக்குது. சுரண்டவனுக்கு மூலதனம் குவியுது, உழைக்கிறவனுக்கு வறுமை போகுது. சமுதாயம் ரெண்டா பிறந்திருக்கா இல்லையா? பிரச்சனைக்கு காரணமே இதுதான். உழைப்பு சுரண்டலும் சமுதாயம் ரெண்டாக பிளவுபட்டிருக்கிறது தான் அத்துணை பிரச்சனைக்கும் காரணம். இதை மறைக்கிறதுக்கு, இதை திசை திருப்பதற்கு சாதி, மதம், இனம், மொழி, அரசியல் எல்லாம் துன்பதேரங்களுக்கு காரணம். நம்மளாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? துன்பத்துக்கு வழி தெரியல. ஒன்றும் கோயிலுக்கு போகிற, கோயிலில் போய் கடவுள்கிட்ட போய்
ஆண்டவா கடவுளே ஏன் என் துன்பத்தெல்லாம் தீருன்னு சொல்லலாம். கோயிலுக்கு போகிறது என்ன கிடைக்கு? பதில் கிடைக்காது. ஆனால் ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்ம கஷ்டங்களெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிட்டோம், அவர் தீர்த்துருவார், ஒரு ஆறுதல் கிடைக்கும் கோயிலுக்கு. ஆனால் எங்கேயா தீர்த்துருக்கா? கோயிலுக்கு கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. அப்போ பிரச்சனை தீர்ந்துருக்கா? கூட்டம் கூடுதா? தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எப்படி அதை நம்ம பார்க்குறோம்? ஜோசியம் பார்க்குறோம். ஜோசியம் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், ஆனால் பதில் கிடைக்கும். கடுமையாக சொல்லுவான் ஜோசியம், நம்மகிட்டருந்தே வாங்கி நம்மகிட்டே சொல்லுவான். ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டாலு, ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஜோசியத்தை போனார். கஷ்டத்துக்கு காரணம் கேட்போமே அப்படின்னு ஜோசியர் பார்த்தாரு. என்ன பிரச்சனை? பிரச்சனையா அவரெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லணும். சாதகம் பார்க்குறவர், குறி சொல்கிறவர், அவர்கள சொல்லணும். நம்மகிட்ட என்ன பிரச்சனை? யா ரொம்ப கஷ்டம் யா, அதான் உங்கள்கிட்ட வந்தேன். அப்படியா? ஒன்றும் பரவாயில்லை. நீ ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பிய, நாய் வெட்ட பாடுபட்டிருப்பிய. ஆமையா? 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 100-10 வருஷம் சொறி நாய் வெட்ட பாடுபட்டிருப்பிய. ஆமையா? 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 அப்படியே சொல்கிறீங்களையா? எப்படியா எனக்கு மாறும்? இன்னும் 5 வருஷம் இருக்குது. அப்புறம் ஏன் பழகி போயிடும்? அப்போ நாம் வறுமை அதோடு சேர்த்து வாழ பழகி இருக்கிறோம். வறுமையை எதிர்த்து போராட பழகவில்லை, வறுமையான காரணத்தை கண்டறிந்து பழகவில்லை, அதோடு வாழ பழகி இருக்கிறோம். எப்படி வாழ பழகி இருக்கோம்? கோயிலுக்கு போவோம், தோசியம் கேட்போம், அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம செலவை குறைச்சிக்கிடுவோம், செலவை குறைச்சு பார்த்துருவான். வேற என்ன பண்ண முடியும்? உழைப்பு நேரத்தை கூட்டிக்கிடுவான், ஓட்டி பார்த்துருவான். 5 மணி நேரம் வேலை செஞ்சோமா, ஒரு 10 மணி நேரம் வேலை செய்வோம் அப்படின்னு போறேன். நீ எதுக்கே 10 மணி நேரம் வேலை செய்யற? நானே 12 மணி நேரம் ஆக்குறேன்னு அரசாங்கம் 12 மணி நேரம் வேலை ஆக்குது. அதை விட்டக்கூடாது, சாதாரணமா விட்டக்கூடாது. எனவே நாம் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ பழகி இருக்கிறோம். எனவே இந்த வாழ பழகி இருக்கிற இந்த மக்களை துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆதாரங்கள்லாம் இருக்கு. இந்த வகையில் திருப்பினால் எப்படி நம்ம பத்திரிக்கை போகாமல் இருக்கோம்? பத்திரிக்கை வாங்கி படிக்காமல் இருக்கிறோம். துன்பத்துக்கு காரணம் துன்பத்தை தேடித்தான் மக்கள் அலையிற. துன்பத்துக்கான காரணம் அங்கே இல்லை, இந்த என் பத்திரிக்கையில் இருக்குன்னு காமிச்சா வேண்டாம் செய்வாங்களா? மக்கள் சொல்ல மாட்டாங்க. எனவே அந்த சமுதாயம் என்றால் என்ன, பிரச்சனை என்றால் என்ன, பிரச்சனையின் துவக்கம் எது, பிரச்சனையின் தீர்வு எது, சமுதாயம் எத்தனையாக பிறந்திருக்கிறது, சமுதாயத்தினுடைய பிரச்சனை என்ன, தனிமனித பிரச்சனை என்ன, சமூக பிரச்சனை என்ன, இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு மக்களை திரட்டுகிற பணியில் பத்திரிகையாளர் இறங்கினார். அந்த பத்திரிகை விலை போகமா போகாதா? வாங்கி படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு சமுதாய சிந்தனையை, சமுதாய பிரச்சனையை கையில் எடுத்துத்தான் நமது அறிஞர் அண்ணா பத்திரிகையாளர் ஒருங்கிணைப்பு சங்கம், தமிழ்நாடு பத்திரிகையாளர் கூட்டமைப்பு, இவை இரண்டும் செயல்படுகிறது. அதில் ஆழமாக செயல்படுகிறது. குறுக்கு வழியெல்லாம் கிடையாது, நேர் வழிதான். இந்த கூட்டமைப்பிற்கும் இந்த சங்கத்திற்கும் பத்திரிகையாளர்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. இதை போன்ற வகுப்புகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மே தினம் பத்திரிகையாளர் சுதந்திரம் சம்பந்தமாக இன்னொரு கூட்டம் வச்சுருக்கோம். அங்கேயும் எத்தனை பேசுவோம்? மே தினம்னா எல்லாம் மே தினம் தொழிலாளர் சீதனம்ன்றாங்க. சீதனம்னா எவன்டா கொடுத்தான் சீதனத்தை? பாட்டு மே தினம் உழைப்பு ஒரு சீதனம்னு, சீதனம்னா சீதனத்தை எவன் கொடுத்தான்? யார் கேட்டால் சீதனா? எவன்டா கொடுத்தா சீதனம்? எவ்வளோ பொய்யான வார்த்தை அது! ரத்தம் எண்ணி போராடி பெற்ற அந்த மேதின உரிமையை ஒரு கவிஞர் சீதனம்னு எழுதுறான், விட்டுலாமா? விடக்கூடாது. இந்த மேதினத்தில்தான் 8 மணி நேரம் என்று உரிமை நமக்கு கிடைச்சது. அதை 12 மணி நேரம் ஆக்கிறதுக்கு மசோதா இருக்கிறோம். அப்போ ஓட்டு போட்டவெல்லாம் பைத்தியாரனா? எத்தனை பத்திரிகையாளர்கள் அந்த 12 மணி நேரம் வேலையை எடுத்து கொதிச்சு கொதிச்சு எழுந்தோம்.
என்ன பத்திரிகையாளர்கள் அது பத்திரிகையை சுட்டி காமிச்சான் அரசாங்கம் சொல்லு நிறைய வேலை பண்ண வேலை ஏன் நீ சுரண்டலை விட்டா சம்பளம் இருந்து நிறைய கிடைக்கும்டா நிறைய என்ன நாகரிகளை வேலை பார்க்கணும் என் உழைப்பு கேட்ட கூடிய கொடுத்த எனக்கு அது போதும் அப்போ உலகம் முழுவதும் உழைப்பு நேரத்தை குறையுங்கள் என்று போராடுகிறார்கள் ஜப்பான்ல குறைச்சிருக்கிற 6 மணி நேரம் குறைச்சிருக்கிறான் உலக நாடுலாம் 8 மணி நேரத்தை 6 மணி நேரம் குறைக்கிறான் இவங்க 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் கூட்டுறாங்க கூடாது அப்ப அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அப்பட்டமாக இருக்கிறது கார்பரேட் என்பது உழைப்பு சொன்னால் மூலதன குயில்களை ஆள பிறந்தது நாம் உழைத்து உழைத்து ஓராய் சேர்ந்து துன்பங்களை ஆள பிறந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் நடக்கக்கூடியதுதான் வர்க்க போராட்டம் இந்த வர்க்க போராட்டத்தை பிளவுபடுத்துவதற்கு எத்தனையோ வகையான அடையாள போராட்டங்கள் நடத்துகிறார்கள் அதையெல்லாம் தாண்டி வர்க்க போராட்டம் ஒன்றுதான் வாழ்விற்கு வழி அதுதான் விடுதலைக்கு வழி அதுதான் அரசியல் வழி என்று பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும் இது போன்ற சிந்தனைகளை நாம் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி